அதிமுக எம்பிக்கு சிக்கல், ஒரு வாரம் கெடு. உள்ளாட்சி வெற்றி உங்கள் விரல் நுனியில். எம்பி எம்எல்ஏக்களை ஜெயிக்க வைத்த தேர்தல் வியூக சாப்ட்வேர் இப்பொழுது உங்களுக்காக அறிமுகப்படுத்துகின்றோம். கிங் 360 எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் சாப்ட்வேர். நமது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை தொடர்பு கொண்டால் உங்களுக்கான அனைத்து விவரங்களையும் தெரிவிக்கப்படும். நடந்து முடிந்த 2019 மக்களவை தேர்தலில் தமிழகத்தில் அதிமுக மகா கூட்டணி அமைச்சு போட்டியிட்டு படுதோல்வி அடைஞ்சது தான் மிச்சம். அந்த கூட்டணி தேனி தொகுதியில் மட்டும்தான் வெற்றி பெற்றுச்சு. 37 தொகுதிகளில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. தேனி தொகுதியில் அதிமுக சார்பில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் குமார் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். தேனி எம்பி ரவீந்திரநாத் குமார் வெற்றியை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் ஜனவரி 23 பதிலளிக்க வேண்டும்னு சென்னை உயர்நீதிமன்றம் இறுதிக்கெடு விதிச்சிருக்கு. இந்த நிலையில் இவரது வெற்றியை எதிர்த்து தேனி தொகுதியைச் சேர்ந்த வாக்காளர் மிலானிங்கிறவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தாக்கல் செஞ்சிருந்தார். அதில் பணப்பட்டுவாடா செய்ததற்கான வீடியோ ஆதாரங்கள் இருப்பதாகவும் அதனால் அவரது வெற்றியை ரத்து செய்ய வேண்டும்னு தெரிவிச்சிருந்தார். இந்த வழக்கு தொடர்பாக அதிமுக எம்பி ரவீந்திரநாத் குமாருக்கு நோட்டீஸ் அனுப்பியும் பதிலளிக்கலையாம். இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக வாக்காளர் மிலானிங்கிறவர் புதிய மனு ஒன்றையும் தாக்கல் செஞ்சிருக்கிறாரு. அதில் தேர்தல் வெற்றிக்கு எதிரான வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய ரவீந்திரநாத் குமாருக்கு நோட்டீஸ் அனுப்பியும் 4 காலங்களாக அவர் பதிலளிக்கலை. பதவி பறிபோகுங்கிற அச்சத்தில் வேணும்னே காலம் தாழ்த்தி வர்றாரு. எனவே தற்காலிகமாக அவரது எம்பி பதவியை நிறுத்தி வைக்க வேண்டும்னு மனுவில் மிலானி கோரிக்கை வச்சிருக்கிறாரு. இதையடுத்து இந்த வழக்கு நீதிபதி MS ரமேஷ் முன்னால் விசாரணைக்கு வந்தது. அப்போது தேனி எம்பி ரவீந்திரநாத் குமார் பதில் மனு தாக்கல் செய்ய ஜனவரி 23 வரைக்கும் கடைசி கெடு விதித்து வழக்கு விசாரணையை நீதிமன்றம் ஒத்து வச்சிருக்கு. இதனால் ஒரே ஒரு எம்பி அதிமுகவில் இருக்கிறாங்கன்னு நிம்மதி பெருமூச்சு விட்ட நேரத்தில் அதிமுக எம்பிக்கு சிக்கல் வந்திருப்பது அந்த கட்சி வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. எப்படி இருந்தாலும் ரவீந்திரநாத் குமார் வெற்றிக்காக அதிமுக ஆகக்கூடிய அளவில் முயற்சி எடுத்து வெற்றி பெற்றிருக்கு. இதனால் தேனி தொகுதியை தன்னுடைய கௌரவ பிரச்சனையாக பார்க்குறாங்க. அதனால் இது போன்ற சிக்கல்கள் எம்பிக்கு வர்றதுனால அரசியல் சார்பாக என்ன விதமான பிரச்சனைகள் இருக்கும், அதே நேரத்தில் டெல்லியில் என்ன விதமான பிரச்சனைகளை எம்பி ரவீந்திரநாத் குமார் சந்திக்க போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் இப்போ காரசாரமாக விவாதம் நடந்துக்கிட்டு இருக்குதான். நடந்து முடிந்த 2019 மக்களவை தேர்தலில் தமிழகத்தில் அதிமுக மகா கூட்டணி அமைச்சு போட்டியிட்டு படுதோல்வி அடைஞ்சது தான் மிச்சம். அந்த கூட்டணி தேனி தொகுதியில் மட்டும்தான் வெற்றி பெற்றுச்சு. 37 தொகுதிகளில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. தேனி தொகுதியில் அதிமுக சார்பில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் குமார் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். தேனி எம்பி ரவீந்திரநாத் குமார் வெற்றியை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் ஜனவரி 23 பதிலளிக்க வேண்டும்னு சென்னை உயர்நீதிமன்றம் இறுதிக்கெடு விதிச்சிருக்கு. இந்த நிலையில் இவரது வெற்றியை எதிர்த்து தேனி தொகுதியைச் சேர்ந்த வாக்காளர் மிலானிங்கிறவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தாக்கல் செஞ்சிருந்தார். அதில் பணப்பட்டுவாடா செய்ததற்கான வீடியோ ஆதாரங்கள் இருப்பதாகவும் அதனால் அவரது வெற்றியை ரத்து செய்ய வேண்டும்னு தெரிவிச்சிருந்தார். இந்த வழக்கு தொடர்பாக அதிமுக எம்பி ரவீந்திரநாத் குமாருக்கு நோட்டீஸ் அனுப்பியும் பதிலளிக்கலையாம். இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக வாக்காளர் மிலானிங்கிறவர் புதிய மனு ஒன்றையும் தாக்கல் செஞ்சிருக்கிறாரு. அதில் தேர்தல் வெற்றிக்கு எதிரான வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய ரவீந்திரநாத் குமாருக்கு நோட்டீஸ் அனுப்பியும் 4 காலங்களாக அவர் பதிலளிக்கலை. பதவி பறிபோகுங்கிற அச்சத்தில் வேணும்னே காலம் தாழ்த்தி வர்றாரு. எனவே தற்காலிகமாக அவரது எம்பி பதவியை நிறுத்தி வைக்க வேண்டும்னு மனுவில் மிலானி கோரிக்கை வச்சிருக்கிறாரு. இதையடுத்து இந்த வழக்கு நீதிபதி MS ரமேஷ் முன்னால் விசாரணைக்கு வந்தது. அப்போது தேனி எம்பி ரவீந்திரநாத் குமார் பதில் மனு தாக்கல் செய்ய ஜனவரி 23 வரைக்கும் கடைசி கெடு விதித்து வழக்கு விசாரணையை நீதிமன்றம் ஒத்து வச்சிருக்கு. இதனால் ஒரே ஒரு எம்பி அதிமுகவில் இருக்கிறாங்கன்னு நிம்மதி பெருமூச்சு விட்ட நேரத்தில் அதிமுக எம்பிக்கு சிக்கல் வந்திருப்பது அந்த கட்சி வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. எப்படி இருந்தாலும் ரவீந்திரநாத் குமார் வெற்றிக்காக அதிமுக ஆகக்கூடிய அளவில் முயற்சி எடுத்து வெற்றி பெற்றிருக்கு. இதனால் தேனி தொகுதியை தன்னுடைய கௌரவ பிரச்சனையாக பார்க்குறாங்க. அதனால் இது போன்ற சிக்கல்கள் எம்பிக்கு வர்றதுனால அரசியல் சார்பாக என்ன விதமான பிரச்சனைகள் இருக்கும், அதே நேரத்தில் டெல்லியில் என்ன விதமான பிரச்சனைகளை எம்பி ரவீந்திரநாத் குமார் சந்திக்க போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் இப்போ காரசாரமாக விவாதம் நடந்துக்கிட்டு இருக்குதான்.